படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு டைவர் காமிக்கிறாங்க. அந்த டைவர் ஒரு ஷார்க்னால கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு இறந்து போயிடுறாரு. அப்படி இந்த படத்தோட டைட்டில் போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணால் ஒரு பியூட்டிஃபுல்லான பீச், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கும்போது ஒரு பொண்ணு மட்டும் சேடாக இருக்காங்க. அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க சேடாக இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கடலுக்குள்ளே ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அங்கே கிளம்பிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் ஒரு பொண்ணு நான் சர்ஃபிங் போகிறேன் அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு கடலுக்கு போறா. அங்கே போய் சர்ஃபிங்கும் பண்ணுறா. ஒரு குறிப்பிட்ட பார்டர் தாண்டின உடனே அந்த ஷார்க் திரும்பவும் இங்கே வருது. அப்படியே அந்த பொண்ணை கடலுக்குள்ளே இழுத்துட்டு போய் கொடூரமாக தாக்குது. அந்த பொண்ணு அப்போ தப்பிச்சிருந்தாலும் திரும்பியும் வந்து அந்த பொண்ணை கடிச்சு அங்கேயே கொன்றுது. பாவம் அந்த பொண்ணு அங்கேயே அநியாயமா இறந்து போயிடுறா. அப்ப நம்ம கடலுக்குள்ள போன ஹீரோயினுக்கு என்னாச்சு பார்ட் 2 பார்ப்போம்.